பொதுவாகவே நம்ம ஊர்களில் உள்ள பேசஞ்சர் ரயில்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் உட்கார்ந்து பயணிக்கிறத விட படுத்தபடி தான் பயணிப்பாங்க. கூட்டம் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணால் பரவாயில்லைங்க, ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் கூட ஒரு சிலர் சீட்டில் படுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு இடம் தராமல் பயணிப்பாங்க. அப்படி இங்கே ஒரு பெண் கூட்டம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தூங்கிட்டு வரும்போது ஒரு நபர் பண்ண செயலை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வடநாட்டைச் சேர்ந்த பாட்னாவில் இருந்து கான்பூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. வழக்கத்தை விட குறைவாக ட்ரெயினில் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கு. இதனால் ட்ரெயினில் உள்ள சீட்களில் சிலர் படுத்தபடி பயணிச்சு இருக்காங்க. அதில் ஹதியாங்கிற பெண் ஒருத்தங்க தன் குழந்தை கூட கான்பூருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. உடம்புக்கு முடியாமல் இருந்தனால ஹதியாவும் ட்ரெயின் சீட்டில் படுத்தபடி பயணிச்சு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட் சீட்டில் வந்து உட்கார்ந்த ஒரு நபர் ஹதியா படுத்திருந்த சீட்டில் தன் காலை வச்சபடி வந்திருக்காரு. அப்போ அவரோட கால் ஹதியா மேலேயே பட்டு இருக்கு. இதுக்கு ஹதியா, தம்பி கால் என் மேலே படுது, நகர்ந்து உட்காருங்க, இல்லைன்னா திரும்பி உங்கள் சீட்லேயே கால் நீட்டி படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த நபரோ, இது என்ன உங்களோட ட்ரெயினா, அப்படித்தான் நான் வச்சு வருவேன், உங்களுக்கு வேணும்னாவோ இல்லை இடைஞ்சலாக இருந்தாலோ நீங்கள் வேறு சீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த பெண்கிட்ட சத்தம் போட்டும் இருக்காரு. இதுக்கு அந்த பெண்ணும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்ணோட ஆப்போசிட் சைடில் உட்கார்ந்துருந்த நபரும் தூங்கிட்டாரு. அப்போ அங்கே வந்த மர்மமான நபர் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்த அந்த நபரோட பேகை திருட பார்த்து இருக்காரு. அப்போ ஹதியா தன்னோட குழந்தை அழுகிறனால எந்திரிச்சு இருக்காங்க. சரியா அந்த திருடன் பேகை எடுக்கும்போது ஹதியா அவனை பார்த்து இருக்காங்க. உடனே அந்த திருடனோட காலை பிடிச்சிக்கிட்டு சத்தம் போட்டு திருடன் திருடன் கத்தி இருக்காங்க. உடனே அந்த கம்பார்ட்ல பயணம் செஞ்ச அனைவரும் சுதாரிச்சு அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. அந்த பெண் மேலே கால் படுற மாதிரி உட்கார்ந்த, அதாவது பேகுக்கு சொந்தக்காரரான அந்த நபரும் அங்கிருந்து எழுந்து இருக்காரு. கடைசியில் ஹதியானால் ஒரு வழியாக அந்த திருடனை பிடிச்சி ரயில்வே போலீஸில் ஒப்படைச்சு பேகையும் மீட்டு இருக்காங்க. திருடனை பிடிச்சி தன் பேகையும் காப்பாற்றின ஹதியாவுக்கு அந்த நபர் நன்றியை தெரிவித்து அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்டு இருக்காரு. இந்த சம்பவத்தை எல்லாம் ட்ரெயினில் பயணம் செஞ்ச ஒரு நபர் பார்த்து அதை ஃபேஸ்புக்லேயும் வெளியிட்டு இருக்காரு. இப்போ இந்த போஸ்ட் அதிகளவு வைரலாகி வருது. பலரும் ஹதியாவுக்கு தன்னோட பாராட்டை தெரிவித்து வராங்க. நீங்களும் உங்களோட பாராட்டை தெரிவிக்க நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பாராட்டை தெரிவிங்க. இந்த வீடியோவையும் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.